நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்மளை சுத்தி நிறைய விதமான பொருட்கள் இருக்கு, ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு பொருட்கள் வந்து ஒவ்வொரு வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பாருங்க, நான் வந்து வாட்ச் கட்டிருக்கேன் இல்லையா, அந்த வாட்ச் வந்து என்ன வடிவத்துல இருக்கு? இது ஒரு வட்ட வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாமா, அதாவது சர்க்கிள் ஷேப்ல சொல்லலாம். இப்போ நம்ம கிளாஸ்ல நிறைய விதமான பொருட்கள் பாக்குறோம் பாத்தீங்களா. போர்டு வந்து என்ன வடிவத்துல இருக்கு? அது ஒரு செவக வடிவத்துல இருக்கு, அதாவது ரெக்டாங்கிள் வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாமா. இப்போ நம்ம வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல நிறைய விதமான பாத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு ஷேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சிலிண்டர் வந்து என்ன ஷேப் இருக்கு? அது ஒரு உருளை வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம அம்மா சுடுற தோசை எந்த ஷேப்ல இருக்கும்? அது ஒரு வட்ட வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம சாப்பிடும் பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பெரும்பாலும் எந்த ஷேப்ல இருக்கும்? அது வந்து ஒரு கூம்பு வடிவத்துல இருக்கு, அதாவது ஒரு கோன் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாமா. அது மட்டும் இல்லாம நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம், வாலிபால், ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளையாட்டு விளையாடுறோம். சோ அந்த பால்லாம் வந்து எந்த வடிவத்துல இருக்கும்? ஒரு ஸ்பியர் ஷேப் இருக்குமா, அதாவது ஒரு உருளை கோள வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிற பொருட்கள் வந்து ஒவ்வொரு வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கிறோம். சோ இந்த வடிவத்தெல்லாம் எப்படி வரைகிறது, அதுதான் என்ன பண்ண போறோம், இந்த செய்முறை வடிவில் பார்க்க போறோம். சோ எதனால இதை நம்ம படிக்கிறோம், என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்குல்ல, அந்த பில்டிங்க அப்படியே கட்டிட முடியுமா? சோ அந்த பில்டிங் கட்டத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் போடுவாங்கல்ல, சோ அந்த பிளான் பில்டிங் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவாங்கல்ல, அதை வரையறதுக்கு இது தேவைப்படுது, நம்முடைய செய்முறையில் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா எந்த ஒரு பொருளுமே ஒரு டைமென்ஷன் ஒரு அளவு இல்லாம நம்ம செய்ய முடியாது. சோ அதுக்கெல்லாம் எது தேவைப்படுது நமக்கு, இந்த செய்முறையில் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ அதே பாத்தீங்கன்னா கார், இந்த கார் செய்யறதுக்கு அதுக்கும் நிறைய வடிவங்கள் தேவை. சோ அது வரையறதுக்கு நமக்கு எது தேவைப்படுது, இந்த செய்முறை தேவைப்படுது. சோ அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களையுமே நம்ம வரையறதுக்கு ஒரு டைமென்ஷன் தேவை, அளவு தேவை. சோ அதெல்லாம் வச்சு வரையறதுக்கு நமக்கு என்ன தேவை, இந்த செய்முறை வடிவில் நமக்கு கண்டிப்பா தேவை. சோ அப்படிப்பட்ட செய்முறை வடிவை பத்தி நம்ம பார்க்கலாமா? சோ நம்ம அந்த வடிவங்கள் எடுத்துட்டா, வடிவங்கள் நிறைய விதமான வடிவங்கள் இருக்கு. சோ நம்ம அதை எதை பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இங்க முக்கோணத்தை பத்தி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சோ நார்மலா முக்கோணம் என்ன தெரியும், முக்கோணத்துல மூன்று பக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், மூன்று பக்கங்களை மட்டும் மூன்று கோணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியும். இது வந்து தீட்டா 1, தீட்டா 2, தீட்டா 3, அதாவது மூன்று பக்கங்கள் மற்றும் மூன்று கோணங்களால் அடைபட்ட ஒரு பகுதி என்ன சொல்லுவோம், முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். கோண இருசம வெட்டி, அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். பேர்லயே பாருங்க, எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, கோணத்தை இரண்டு சமபாகங்களா பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஏபின்றது ஒரு கோடு வச்சுக்கலாம், அப்புறம் பிசின்றது ஒரு கோடு. இந்த ரெண்டு கோடுகளில என்ன ஆங்கிள் இருக்கு பாருங்க, 60 டிகிரி சொல்லிட்டு ஒரு கோணம் இருக்கு. சோ இந்த கோணத்தை எந்த கோடு வந்து ரெண்டு சம கோணங்களா பிரிக்குதோ அந்த கோடு தான் என்ன சொல்றாங்க, இருசம வெட்டி, அதாவது கோண இருசம வெட்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா இங்க என்ன வரும் பாருங்க, இது 60 டிகிரியா, இப்ப பிடின்றது இருசம வெட்டியா இருந்துச்சு, என்ன ஆகும், இங்க 30 டிகிரியா மாறிடும், இது 30 டிகிரியா மாறிடும். அப்படின்னா பிடி தான் இங்க வந்து என்னது, கோண இருசம வெட்டி. சோ இந்த கோண இருசம வெட்டிய எப்படி வரையுதுன்னு பாக்கலாமா. சோ இங்க பாத்தீங்கன்னா, ஏபின்றது ஒரு லைன், ஏகேன்றது இன்னொரு லைன், அந்த ரெண்டு லைன் கிடையில ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஏன்ற புள்ளியில காம்பஸ் வச்சுக்கிட்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணா இருக்கலாம், பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ரெண்டு லைன்லயும் ஆர்க் வெட்டணும், அதாவது வில்லு வெட்டணும். இப்ப இது பாத்தீங்கன்னா, ஏபின்ற லைன்ல ஒரு இடத்துல வெள்ளி வெட்டிருக்கோம், அதே மாதிரி ஏகியூல இன்னொரு இடத்துல வெள்ளி வெட்டிருக்கீங்களா. இந்த ஏபின்ற லைன்ல அந்த பாயிண்ட் என்ன வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, அந்த வெள்ளி வெட்டின பாயிண்ட் வந்து பின்னு பேர் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஏகியூல அந்த பாயிண்ட் வந்து வச்சுக்கலாம், சின்னு பேர் வச்சுக்கலாம். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பிக்கும் சி கடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஸ்டன்ஸ்ல பாதிக்கு மேல அளவு எடுத்துக்கிட்டு பின்ற புள்ளியில பாதிக்கு மேல அளவு எடுத்துட்டு பின்ற புள்ளியில காம்பஸ் வச்சுட்டு இந்த சைடு ஒரு ஆர்க் வெட்டணும், அதாவது வில்லு வெட்டணும். அதே அளவு மாத்தாம சீன்ற புள்ளியில வச்சுக்கிட்டு, அளவு வந்து நம்ம மாத்தவே கூடாது, அதே அளவுல வச்சுட்டு சீன்ற புள்ளியில வச்சுட்டு காம்பஸ இந்த சைடு ஒரு ஆர்க் வெட்டணும், அதாவது வில்லு வெட்டணும். சோ இந்த ரெண்டு ஆர்க்கும் மீட் பண்ற பாயிண்ட், அதாவது இந்த ரெண்டு வில்லும் மீட் பண்ற பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, டின்னு பேர் வச்சுக்கலாம். சோ நான் என்ன பண்ண போறேன், அடுத்து இந்த ஏ புள்ளியும் டி புள்ளியும் ஸ்கேல வச்சு ஜாயின் பண்ண போறேன். சோ ஜாயின் பண்ணியாச்சு. சோ இந்த ஏடின்ற லைன் தான் இந்த கோணத்துக்கான
ஆங்கிள் பைசெக்டார், அதாவது கோண இருசம வெட்டி. ஸோ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ ஏடின்றது தான் அது ஆங்கிள் பைசெக்டார், அதாவது கோண இருசம வெட்டி. ஸோ நம்ம கோண இருசம வெட்டியை எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ நம்ம அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மையக்குத்து கோடு, அதை பற்றி தான் பார்க்க போறோம். அதில் மையக்குத்து கோடு, இந்த பேரை கேட்கும் போதே ஏதோ குழு கிடைச்சுங்க இருக்கா, அதாவது மையம், ஏதோ ஒரு கோட்டுக்கு மையம், அது மையம் ஏதோ சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் குத்துக்கோடு அப்படின்னு சொல்றாங்க. குத்துக்கோடுன்னா அது ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது, செங்குத்தா இருக்கிறது சொல்லுவாங்க குத்துக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்க மைய குத்துக்கோடு அப்படின்னு பாக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபின்றது ஒரு கோடுன்னு வச்சுக்கலாம். அப்படிங்களா, இந்த ஏபின்ற கோடு எந்த ஒரு கோடு வந்து ரெண்டு சமபாகமா பிரிக்குதோ அதே சமயத்துல அந்த கோடு வந்து இந்த ஏபின்ற லைனுக்கு செங்குத்தா இருக்கணும். அப்படி இருந்தா அந்த கோடு என்னன்னு சொல்லலாம், மையக்குத்து கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சொல்றாங்க. அங்க பாருங்க, இந்த ஏபின்ற கோடு இந்த கோடு வந்து என்ன பண்ணிருக்கு, ரெண்டு சமபாகமா பிரிச்சிருக்கா. அதே சமயத்துல இந்த ஏபின்ற லைனுக்கு இந்த பி கின்ற லைன் வந்து செங்குத்தாகவும் இருக்கு. அதாவது இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா செங்குத்து, அதாவது 90 degrees அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கு. ஸோ அப்படின்னா இந்த பி கின்ற லைன் தான் வந்து என்னது, இந்த ஏபின்ற லைனுக்கான மையக்குத்து கோடா. ஸோ இது நம்ம பார்த்தாச்சு. இது எப்படி நம்ம பிராக்டிக்கலா வரையிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ ஏபின்ற ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துக்கலாம், அது எவ்வளோ லென்த்தாக வேணா இருக்கலாம். இதுதான் வந்து ஏன்ற பாயிண்ட், இதுதான் பீன்ற பாயிண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏன்ற பாயிண்ட்ல காம்பஸ் வச்சுக்கிட்டு இந்த மொத்த லென்த்தில் பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்கணும். அதாவது ஓவர் ஆஃப் தி செக்மெண்ட் லென்த். ஃபார் எக்ஸாம்பிள் இது 10 இருந்துச்சுன்னா, டோட்டல் லென்த் 10 இருந்துச்சுன்னா 5 மேலே ஒரு 6-7 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஏன்ற புள்ளியை வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க் வெட்டணும், அதே சமயத்தில் கீழே ஒரு ஆர்க் வெட்டணும். அதாவது மேலே ஒரு வில்லு, கீழே ஒரு வில்லு. ஸோ அதே லென்த்து மாறாமல் என்ன பண்ணணும்னா காம்பஸாக மாற்றக்கூடாது, அதே அளவு வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா பீன்ற புள்ளியை வச்சுக்கிட்டு கீழே ஒரு ஆர்க் வெட்டணும், மேலே ஒரு ஆர்க் வெட்டணும். அது மீன்ஸ் கீழே ஒரு வில்லும் மேலே ஒரு வில்லும் வெட்டணும். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஸ்கேல வச்சு ஜாயின் பண்ண போறேன். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலராக இருக்கு, அதாவது செங்குத்தா இருக்கு. ஸோ இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ இப்போ இந்த கிரீன் கலர் தான் அது மையக்குத்து கூட, அதாவது பர்பெண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். மையக்குத்து கூட வரைய ரொம்ப ஈஸியா இருந்ததுங்களா? நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நடுக்கோடு எப்படி வரையுதுங்க பார்க்க போறோம். நடுக்கோடு அப்படின்னு என்ன பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கோணம் இருக்கு. இந்த முக்கோணத்துடைய எதுனா ஒரு உச்சியில இருந்து, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏன்றது ஒரு உச்சி, பீன்றது ஒரு உச்சி, சீன்றது ஒரு உச்சி, எதுனா ஒரு உச்சியில இருந்து அந்த உச்சியுடைய எதிர்பக்கத்தினுடைய நடுப்புள்ளிக்கு வரைகிற லைன் தான் சொல்றாங்க நடுக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா சி உச்சி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த சி உச்சியில இருந்து இந்த சி உச்சிக்கு இதுதானே எதிர்பக்கம், சி உச்சிக்கு இது எதிர்பக்கம், எதிர்பக்கத்துல இதுதான் நடுப்புள்ளி. ஸோ அதை என்ன சொல்றாங்கன்னா இந்த சி உச்சியிலிருந்து எதிர்பக்கத்துடைய நடுப்புள்ளிக்கு வரைகிற கோடு, அதுதான் என்ன சொல்றாங்க நடுக்கோடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எம்சி இதுதான் வந்து இதனுடைய நடுக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏபிசி என்ற ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்துல சி என்ற உச்சியிலிருந்து, அதாவது சி என்ற வெர்டெக்ஸ்ல இருந்து ஏபி என்ற லைனுக்கு வந்து என்ன பண்ண போறோம், நடுக்கோடு வரைய போறோம், அதாவது மீடியன் வரைய போறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஏபி என்ற லைனுக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நடுப்புள்ளி கண்டுபிடினா என்ன பண்ணணும், ஏபின்ற லைனுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும், அதாவது மையக்குத்து கோடு வரையணும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா காம்பஸ் எடுத்துக்கிட்டு ஏ என்ற புள்ளியில் வச்சுட்டு ஏபி லென்த்து வந்து 10 இருந்துச்சுன்னா, அதாவது ஆஃப் லென்த்தோட அதிகமாக எடுத்துக்கணும். 10 இருந்துச்சுன்னா ஒரு 6-5 விட அதிகமாக 6-7 அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய ஆர்க் வெட்டணும், அதாவது வில்லு வெட்டணும். அந்த லென்த் அப்படியே மாறாம காம்பஸ் எதையும் மாத்தாம பீன்ற பாயிண்ட்ல வச்சுட்டு ஒரு பெரிய ஆர்க் வெட்டணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆர்க் வந்து ரெண்டு இடத்துல மீட் ஆகுது, அந்த ரெண்டு பாயிண்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஸோ இது ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். இதுதான் வந்து அதனுடைய பர்பெண்டிகுலர் பைசெக்டர், அதாவது மையக்குத்து கோடு. இந்த புள்ளி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து அந்த ஏபின்ற லைனுடைய நடுப்புள்ளி. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இந்த புள்ளிக்கு வந்து டீனு பேர் வைக்க போறோம்.
இந்த புள்ளியில இருந்து என்ன பண்ண போறேன்னா, சிக்கு ஒரு லைன் வரைய போறேன். அதான் வந்து சில இருந்து டிக்கு ஒரு லைன் வரைஞ்சாச்சு. இதுதான் வந்து என்னன்னா, அதாவது மீடியன், நடுக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம நடுக்கோடு வந்து எப்படி வரையுதுன்னு சொல்லிட்டு பாத்துலீங்களா? ஸோ நம்ம அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உள்வட்ட மையம், அதாவது ஒரு ட்ரையாங்கல்ல எப்படி அந்த உள்வட்ட மையம் வரைகிறது, அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கல், அதாவது ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிட்டா, அந்த முக்கோணத்துடைய கோணங்களுடைய இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளிதான் சொல்றாங்க, அதனுடைய உள்வட்ட மையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கல் இருக்கீங்களா. இந்த ட்ரையாங்கல், அதாவது இந்த முக்கோணத்துல ஏ என்ற புள்ளியில வந்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஒரு கோண இருசம வெட்டியை வரைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி பி என்ற புள்ளியில வச்சுட்டு இன்னொரு கோண இருசம வெட்டி வரைஞ்சாச்சு. அதே மாதிரி சி என்ற புள்ளியிலையும் வச்சு இன்னொரு கோண இருசம வெட்டி வரைஞ்சாச்சு. இந்த எல்லா கோண இருசம வெட்டிகளும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் ஆகுது. அதான் என்ன சொல்றாங்க, இந்த ட்ரையாங்கிளுடைய உள்வட்ட மையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்து என்னன்னா, அது வந்து ஐன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. சோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, உள்வட்டம் அப்படின்னு என்ன பார்க்க போறோம், உள் ஆரம் அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம், உள்வட்ட மையம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். ஒரு முக்கோணத்துல இருக்கிற அந்த உள்வட்ட மையத்தை மைய புள்ளியா வச்சுக்கிட்டு அந்த முக்கோணத்துடைய பக்கங்களை உட்புறமா தொட்டுக்கிட்டு போற மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சா, ஒரு வட்டம் வரைஞ்சா, அதான் என்ன சொல்றாங்க, உள்வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த உள் வட்டத்துடைய ஆரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அதனுடைய மைய புள்ளியிலிருந்து அந்த முக்கோணத்துடைய பக்கங்களுக்கு உள்ள செங்குத்து தூரம் தான் சொல்றாங்க, அதனுடைய ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா அந்த உள்வட்டத்துடைய ஆரம் தான் சொல்றாங்க, உள்ள ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.